தமிழ் பேசும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செய்தி பிரித்தானிய இளவரசியின் இலங்கை வருகையும் யாழ்ப்பாண விஜயம் பற்றியதும் ஆகும். பிரித்தானிய இளவரசியாகிய ஆன் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை இலங்கைக்கு மேற்கொண்டிருக்கின்றார். இவர் 2வது குயின் எலிசபெத் மகாராணியின் புதல்வியும் மன்னர் சார்ல்ஸின் சகோதரியும் ஆவார். இவர் ஜனவரி 10ஆம் தேதி இலங்கை கட்டுநாயக்கா விமான நிலையத்தை சிறிலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் வந்தடைந்தார். இவருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்ததுடன் இவரை இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக் மற்றும் இலங்கையின் வெளிநாட்டலுவல் அமைச்சர் அலி செஃப்ட்ரி ஆகியோர் வரவேற்றனர். தொடர்ந்து முதல் நிகழ்வாக மேஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்துக்கு விஜயம் செய்த இளவரசி நிறுவனத்தினை பார்வையிட்டதுடன் நிறுவன அதிகாரிகளுடனும் கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். இந்நிறுவனம் ஆடைகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களில் தென் ஆசியாவில் குறிப்பிடத்தக்க ஓர் நிறுவனமாக திகழ்ந்து வருவதுடன் பிரித்தானியாவுக்கு இலங்கையிலிருந்து தைத்த ஆடைகளை ஏற்றுமதி செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து சேஃப் த சில்ட்ரன் நிறுவனத்துக்கு விஜயத்தினை மேற்கொண்ட பிரித்தானிய இளவரசி அலுவலகத்தில் உள்ள ஊழியர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டதுடன் நாட்டில் கல்வி, சுகாதாரம், போசாக்கு மற்றும் தொழில்திறங்கள் தொடர்பான செயற்திட்டங்களின் தேவை தொடர்பாக ஊழியர்களினால் எடுத்துக் கூறப்பட்டதாகவும் அறிய முடிகின்றது. சேஃப் த சில்ட்ரன் வெளிநாட்டு அரசு சார்பற்ற நிறுவனம் இலங்கையில் சேவையாற்ற தொடங்கி 50 ஆண்டுகள் பூர்த்தி நிகழ்வுகளிலும் கலந்து சிறப்பித்திருந்தார். இலங்கை முழுவதும் மனிதாயமான பணிகளை ஆற்றி வரும் குறித்த அமைப்பின் பணிகளையும் அவர் பாராட்டியுள்ளார். அதனையடுத்து பொருளை லேடி ரிஷே வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த பிரித்தானிய இளவரசி அங்கு சேவ் த சில்ட்ரன் நிறுவன செயற்திட்டத்தில் பங்கு பெற்றும் சிறுவர்களை சந்தித்தலுடன் வைத்தியசாலை ஊழியர்களுடனும் கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். இவரின் விஜயத்தின் போது அவரின் கணவர் வைஸ் அட்மிரல் சர் திமோதி லாரன்ஸ் இணைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அன்றைய தினமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வாசஸ்தலத்தில் சந்தித்து கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். தொடர்ந்து மறுநாள் 2வது நாள் விஜயமாக கண்டி சென்றடைந்த இளவரசி தலதா மாளிகை சென்று வழிபாடுகளை மேற்கொண்டதுடன் அதிகாரிகளையும் சந்தித்து கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்துக்கு இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்தியில் நாவான்துறை சென்ட் மேரிஸ் விளையாட்டு மைதானத்தில் வந்திறங்கினார். இவரை வடக்கு மாகாண ஆளுநர் வரவேற்றார். தொடர்ந்து ஜால் நூலகத்துக்கு விஜயம் செய்த அவரை ஜால் மாநகர சபை ஆணையாளர் தனபாலசிங்கம் ஜெயசீலன் மற்றும் ஜால் நூலக பிரதம நூலகர் அனுசியா சிவகரன் அவர்கள் தமிழ் பாரம்பரிய முறைப்படி வரவேற்றனர். தொடர்ந்து நூலகத்தை பார்வையிட்ட பிரித்தானிய இளவரசி ஊழியர்களுடனும் கலந்துரையாடினார். இந்நிலையில் இளவரசி விஜயம் செய்யும் இடங்களில் பிரதான ஊடகங்களின் ஊடகவியலாளர்கள் செய்தி சேகரிக்க அனுமதிக்கப்படவில்லை என்பதுடன் வலையொலி அலைவரிசை உள்ளிட்ட 4 பேருக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பிரபல ஊடகங்களைச் சேர்ந்த ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதுடன் வடக்கு மாகாண ஆளுநரின் ஊடகப் பிரிவைச் சேர்ந்தவர்களுக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை. இந்நிலையில் பிரித்தானிய இளவரசியின் ஜால் வருகையால் பொது நூலகம் சுமார் 3.5 மணி நேரம் பூட்டப்பட்டிருந்த நிலையில் நூலக பிரதான வாயிலில் விசேட காரணத்தினால் காலை 10:30 மணிக்கு பூட்டப்பட்டு பிற்பகல் 2 மணிக்கு மீள திறக்கப்படும் என அறிவித்தல் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஜால் நூலக விஜயத்தினை முடித்துக்கொண்ட குழுவினர் அன்றைய தினம் இறுதி நிகழ்வாக கன்னிவெடி அகற்றும் முகமாலை பிரதேசத்துக்கு சென்றதுடன் கன்னிவெடி அகற்றும் மனிதாயமான நிறுவனங்களான ஹலோ ட்ரஸ்ட் மற்றும் மெக் நிறுவன ஊழியர்களை சந்தித்து கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து கன்னிவெடி அகற்றிய பிரதேசங்களில் மீள் குடியமர்த்தப்பட்ட மக்களை சந்தித்து கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். கொழும்பு செல்லும் பிரித்தானிய இளவரசி 13ஆம் தேதி சில வழிபாட்டு தலங்கள் மற்றும் பிரிட்டிஷ் கவுன்சில் போன்றவற்றில் நடக்கும் நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி. இதுவரை நேரமும் நீங்கள் இணைந்திருந்தது இது நம்ம ஊர். மேலும் இன்னுமோர் நம்ம ஊர் செய்தியுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன்.